ஓம் நமோ வெங்கடேஷாய ஒவ்வொரு மாதத்தோட தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் திருமலாலையும் கீழ்திருப்பதிலையும் நடக்க இருக்கிற முக்கியமான விழாக்கள் விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு மாதமும் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன் நம்ம சேனலில் ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் இந்த மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க சீக்கிரமாக அப்டேட்ஸ் வந்துடும் ஆகஸ்ட் மாதத்தில் திருமலாலையும் திருப்பதிலையும் நடக்க இருக்கிற முக்கியமான விழாக்கள் விசேஷமான நாட்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாகும் என்னென்ன விசேஷங்கள் நடக்குதுங்கன்னு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோ இருக்கும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மாத சிவராத்திரி அன்னைக்கு கீழ்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோட்சம் முடியுது ஆகஸ்ட் மூணாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமரோட அவதார திரு நட்சத்திரம் திருமலை சஹசிரதி பாலங்கார சேவலர் ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்துள்ளுவாங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி அமாவாசை ஆடி அமாவாசை ஆகஸ்ட் எட்டாம் தேதி சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி கருடாழ்வாரோட அவதார திருநட்சத்திரங்கிறதுனால அன்னைக்கு கருட வாகன சேவா இருக்கும் திருமலாவில் ரொம்ப விசேஷம் கருட பஞ்சமி அன்னைக்கு கருட வாகனத்தில் பெருமாளை பார்க்குறது சாயந்தரம் ஏழு ஒன்பது மாட வீதியில் செய்வாங்க கருட வாகன சேவாக இருக்கும் அண்ட் அன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வயல்பாடு பட்டாபிராம சுவாமி கோயிலில் பட்டாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் பத்தாம் தேதி கல்கி ஜெயந்தி ஆகஸ்ட் தேதி வயல்பாடு பட்டாபிராம சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பட்டாபிஷேகம் முடியுது அடுத்து ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி தரிகொண்ட வெங்கமாம்பாவோட வரதாந்தி நினைவு நாள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பவித்ரோட்சம் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக பவித்ரோட்சம் பதினஞ்சு பதினாறு பதினேழு தான் இந்த பவித்ரோட்சத்தோட அர்ப்பணம் பதினாலாம் தேதி சாயந்தரம் செய்வாங்க இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு ஸோ ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடக்கிற பவித்ரோச்சத்தோட அர்ப்பணம் இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பவித்ரோற்சவம் இருக்கும் பவித்ரோற்சவம் டிக்கெட் புக்கிங் சேவை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ரீசண்ட்டாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதம் ஏகாதசி துளசி மகாத்மியம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட உற்சவம் முடியுது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி ஹயக்ரீவர் ஜெயந்தி விகனசமகரிசி ஜெயந்தி ராக்கி டே கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில் நடந்துகிட்டு இருக்கிற தெப்ப விழா முடியுது பௌர்ணமி அன்னைக்கு கருட சேவை இருக்குமானா மோஸ்ட்லி இருக்காது ஏன் அப்படின்னா திருமலாவில் எல்லா பூஜைகளுமே வைகானச ஆகம முறைப்படி தான் செய்கிறாங்க அந்த வைகானச ஆகம முறையை வகுத்தவர் விகணச மகர்ஷி அவரோட ஜெயந்தி அன்னிக்கு மலையப்ப சுவாமி தாயாரோட வீதி உலா வந்து எழுந்தருவார் அவரோட சன்னதியில் சுவாமி கோயிலுக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் இருக்கும் ராதாகிருஷ்ணர் சன்னதிக்கு பக்கத்தில் ஸோ அதனால மோஸ்ட்லி பௌர்ணமி கருட சேவை இருக்காது இருந்தாலும் டிடிடியில் அஃபீஷியலாக சொன்னோன்னு கிட்டே ஷேர் பண்ணுறேன் கருட சேவை ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும் கருட பஞ்சமி அன்னைக்கு கருட சேவை இருக்கும் பட் பௌர்ணமி கருட சேவை இருக்காது இருந்தாலும் டிடிடியில் ஆஃபிஷியலாக சொன்னோன்னு உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் ஸோ பௌர்ணமி ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி பௌர்ணமி பார்க்குறப்போ நம்ம ஊர் கேலண்டரோட பார்க்காதீங்க டிடிடியில் பஞ்சாங்கம் வேறு ஃபாலோ பண்ணுறதுனால பௌர்ணமி டேட் அவங்களுக்கும் நமக்கும் டிஃபர் ஆகும் அடுத்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி காயத்ரி ஜபம் அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கிருதா நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்மர்த கிருஷ்ணாஷ்டமி ஒரு சில பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் கம்யூனிட்டி பீப்புள் கிருஷ்ணாஷ்டமியாக அன்னைக்கு கொண்டாடுவாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் அன்னிக்கு கோகுலாஷ்டமி சகசர தீபாலங்கார சேவால கிருஷ்ணர் எழுந்தருவால் கீர் திருப்பதி அலிப்பீரியில் இருக்கிற வேணுகோபாலன் சுவாமி சன்னதி கபில கபிலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற வேணுகோபாலன் சுவாமி சன்னதி திருப்பதியில் இருக்கிற எஸ்வி கோ சம்ரக்ஷண சாலாலையுமே ரொம்ப விசேஷமாக கோகுலாஷ்டமி கொண்டாடுவாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கோகுலாஷ்டமி அதுக்கு அடுத்த நாள் உத்லோ சம் சொல்லிட்டு திருமலாவில் சூப்பராக செய்வாங்க மலையப்ப சுவாமி தாயார் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பேருமே தனி பல்லக்கில் இருப்பாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் தனி பல்லக்கில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே பெத்தஜியர் மடத்துக்கு வருவாங்க அங்கே எழுந்தருள்வாங்க விசேஷமாக பூஜைகள்லாம் செய்வாங்க அதுக்கப்புறமா ஹாத்திராம் பாபாஜி மட்டுக்கு போவாங்க கர்நாடகா சோல்றிக்கு போவாங்க இங்கெல்லாம் போகிறதுனால மோஸ்ட்லி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஆர்ஜித சேவாஸ் ஓப்பன் ஆகாது கல்யாண்சம் ஊஞ்ச சேவா ஆர்ஜித பிரம்மோற்சம் சகசர தீபா தீபாலங்கார சேவா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா ஏன்னா பெருமாள் இங்கெல்லாம் போகிறதுனால அன்னைக்கு உத்துலோற்சவன்னு சொல்லிட்டு திருமலால் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் சாயந்தரம் போல் ஒரு இருபத்தஞ்சு அடியில் பெரிய கொம்பு கட்டி மேலே பனை மூட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க அதில் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த வழுக்கிற மரத்தில் எல்லாம் தண்ணி பீச்சு அடிப்பாங்க சூப்பராக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி உத்லோதவம் செய்வாங்க கோகுலாஷ்டமி முன்னிட்டு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆனால் அன்னைக்கு சாயந்திரம் மலையப்ப சுவாமி தாயார் தனிப்பழக்கலையும் ஸ்ரீ கிருஷ்ண தனிப்பழக்கலையும் வீதி உலாவும் இருக்கும் கோகுலாஷ்டமிக்கு அடுத்த நாள் இந்த ஃபங்க்ஷன் செய்வாங்க ட்ரை பண்ணுங்க விசேஷமான விழாக்கள்லாம் எப்படி இருக்கும் திருமலால் எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏகாதசி ஆகஸ்ட்டு முப்பதாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் அண்ட் கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் முப்பத்தி ஓராந்தேதி சனி திரியோதசி பிரதோஷம் சனிக்கிழமையில் வந்தால் சனி திரிதேசி திரிதோ திரியோதசின்னு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் ஆகஸ்ட் மாதத்தில் திருமலாலையும் கீழ்திருப்பத்திலையும் நடக்கிறக்கிற முக்கியமான விழாக்கள் விசேஷமான நாட்கள் பவித்ரோட்சம் இருக்குது கருட பஞ்சமி கருட வகான சேவா இருக்குது பௌர்ணமி கோகுலாஷ்டமி அடுத்து இப்போ சொன்ன அந்த உத்லோதவம் இதெல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேட்டில் தான் வேணும்னா போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக எந்த தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக தப்பில்லாமல் புக் பண்ணிக்கலாம் இல்லை என்றைக்காச்சும் ஒரு நாள் கிடச்சா போகணும்னா இப்போதுனால் இப்போ சொன்ன அந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வீக் டேஸில் எந்த தரிசன டிக்கெட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன் நிறைய இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றி நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்பையும் சரி திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி இன்ஸ்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் இந்த விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தேங்க்யூ